வாழை சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிராம வேளாண்மையாளர் டி இளங்கோ அவர்கள் தரும் யோசனைகள். நான் ஒரு 20 ஆண்டுகள் விவசாயம் செய்து வருகிறேன். விவசாயத்தின் முக்கிய பயிராக வாழை கரும்பு பயிர் செய்கிறேன். ஃபஸ்ட்டு மண் பரிசோதனை செய்யும் நுண்ணூட்ட சத்து இருக்கா என்று சொல்லி பார்த்த பிறகு விதைக்கன்று தேர்ந்தெடுப்போம். விதைக்கன்று தேர்ந்தெடுத்த பிறகு விதை நிறுத்தி செய்வோம். விதை நிறுத்தி செஞ்ச பிறகு விதை நிறுத்தி வந்து பாச ஃபேக்டரியா மோனாகோட்டா பசு ரெண்டு மருந்தும் தண்ணியில் கலந்து வாழைக்கன்று வந்து தண்ணியில் முக்கெடுத்து தண்ணியில் மூழ்கி அதுக்கப்புறம் வந்து கன்று நாங்கள் வந்து வாழைக்கன்று பயிரிடுவோம். ஒரு மாதத்துக்கு பிறகு களைமல களைக்கொல்லி மருந்து அதுக்கு வந்து அடித்து திரும்ப வந்து களையை கட்டுப்படுத்துவோம். அதில் களை கட்டுப்படுத்த பிறகு திருப்பி வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து உரம் வைக்க ஆரம்பிப்போம். 3வது மாதத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 3 மூட்டை உரம் பொட்டாஷு யூரியா டிஏபி 3 ஏக்கருக்கு 3 மூட்டை உரம் வைப்போம். கேவிக்கினுடைய ஆலோசனை பிறகு தோட்டக்கலைத்துறையினுடைய ஆலோசனை பிரகாரம் நான் வந்து வாழை பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க நமக்கு செய்முறையை வந்து நமக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கேவிக்கேவில் 3வது மாதத்துக்கு பிறகு இப்போ திரும்ப வந்து உரம் வைப்போம் சார். உரம் வைப்போம், அதில் வந்து 6 மூட்டை உரம் வைப்போம். 1 ஏக்கருக்கு பொட்டாஷ் 2 மூட்டை, யூரியா 2 மூட்டை, டிஏபி காம்ப்ளெக்ஸு 17-17 காம்ப்ளெக்ஸு பாக்டாம்பாஸ் சொல்லக்கூடிய இப்போ காம்ப்ளெக்ஸு உரம் வைப்போம். உரம் வைத்தால் அது வந்து மொத்தம் 4வது மாதத்தில் உரம் வைக்க ஆரம்பிச்சிடும். உரம் வச்சு அது திரும்ப வந்து பக்க கண்ணு உரம் வச்ச பிறகு பக்க கன்று வரும். பக்க கன்றுலாம் சுத்தமாக வந்து வெட்டி எடுத்துருவோம். 7வது மாதத்துக்கு அதே மாதிரி 7வது மாதத்தில் வந்து குளவர ஆரம்பிக்கும். குளவர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் திரும்ப அதை வந்து 1 ஏக்கருக்கு 6 மூட்டை உரம் வைக்க வேண்டியது வரும். 6 மூக்கா பொட்டாஷு யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸு 1.5 மூட்டை ஒரு ஏசியம் அதாவது 1.5 மூட்டை ஒரு கணக்கு பண்ணி 7 மூட்டை கணக்கு வைப்போம் சார். 1 ஏக்கருக்கு அதை வச்ச பிறகு வந்து 7வது மாதத்துக்கு பிறகு வந்து வாழை வந்து குளம் வரும். வாழை வந்து நாங்கள் வந்து ஒரு 4 ரகம் வந்து பயிர் செய்கிறோம். ஒன்று பூவாழை, 2வது செவ்வாழை, 3வது ஏலக்கிங்கிற கதலிங்கிற ஏலக்கிங்க ஒரு ரகம், அப்புறம் கற்பூரவள்ளி 4 வாழை பயிர் செய்கிறோம். அந்த 4 வாழையில் வந்து மாதம் அதிகமாக உள்ள வாழை வந்து கற்பூரவள்ளி, 4 குறைவாக உள்ள வாழை வந்து ஏலக்கி, பூவன் வந்து வாழை வந்து 10 மாதம், செவ்வாழை வந்து 10 மாதம், அது 11வது மாதத்தில் தார் வெட்டுக்கு வரும். 7வது மாதத்துலேருந்து அனைத்து வாழையுமே 7வது மாதத்துலேருந்து குளம் வர ஆரம்பிக்கும். குளம் வந்து ஆரம்பித்த பிறகு குளம் வந்த பிறகு இப்போ யூரியாவை நம்ம வந்து உரத்துக்கு இப்போ சப்ளை பண்ணுவோம். ஒரு ஒவ்வொரு மரத்துக்கும் யூரியா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு யூரியா சப்ளை பண்ணுவோம். அந்த யூரியா வந்தப்போனா தண்டு நல்லா நீண்டு வரும். குளம் நீண்டு வந்த பிறகு வாழை சீப்பு வந்து தனித்தனியாக எட்டாக வரும்போது நம்ம வந்து வாழை வந்தனுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சீப்பில் வந்து ஒரு தாரில் சராசரி 12 சீப்பு இருக்கும். 12 சீப்பில் ஒரு சீப்பில் வந்து 12 பழம் 14 காய் இருக்கும். குளம் வந்து முத்த ஆரம்பிக்கும்போது நாங்கள் வந்து சவுக்கு குச்சி வாங்கி வாழை போஸ்ட்டு கட்டுவோம். ஒரு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு கழி கட்டி அதை வந்து வாழை குளம் விழாத அளவுக்கு தாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து வாழை போஸ்ட்டு கட்டி அதை பாதுகாப்பு பண்ணுவோம். 1 ஏக்கர் வந்து 1000 மரம் வைப்போம். 1000 மரத்தில் வந்து 800 மரம் சராசரி நாங்கள் குளம் வந்து மரம் காய் வெட்டுவோம். காய் வெட்டி 1 ஏக்கர் தார் வந்து பூவன் வாழை வந்து கிலோ வந்து 10 ரூபா நாங்கள் நிலத்தில் விற்கிறோம். கற்பூரவள்ளி வந்து கிலோ வந்து 30 ரூபா விற்கிறோம் நிலத்தில். செவ்வாழை வந்து 40 ரூபா கிலோ அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து இங்கே செய்கிறோம். அப்போ நிலத்துல வந்து வெட்டுக்கு வந்து போடுது. அந்த ஏலைக்கு வந்து கிலோ வந்து 50 ரூபா விற்குது. அப்படி எல்லாத்துலேயும் ஆவரேஜ் பார்த்தோம்னா சராசரி 1 ஏக்கரில் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் ஈல்டு வரும் சார். வாழையில் பூவன் வந்து 2 லட்சம் ரூபா வரும். அதாவது வந்து ஒரு தார் வந்து ஈழுற தார் வந்து 15 கிலோ வரும். கற்பூரவள்ளி வந்து 40 கிலோ ஈல்டு வரும். ஒரு தார் ஒன்று ஈல்டு 40 கிலோ. ஏலைக்கு வந்து தார் 12 கிலோ 13 கிலோ தான். அது வந்து ரேட்டு விற்கும். 1 கிலோ வந்து 50 ரூபா. 50 கிலோன்னாக்கா அப்போ அது வந்து 500 ரூபா வரும் தார். 500 ரூபாய்க்கு வந்து 1 ஏக்கரில் வந்து 800 தார் போடுவோம். 800 இதுலேருந்து 900 வள்ளி வரும். ஏன்னா 1000 கன்று போடுவோம். அதில் வந்து 800 மரம் தான் வெட்டுவோம். 800 மரம் வெட்டினாக்கா வந்து 840 4 லட்சம் ரூபா வரும் ஏலைக்கு. கற்பூரவள்ளி வந்து தார் அதே மாதிரி ஒரு 900 தார் வரும் சார். அதில் 900 தார் வந்ததுனாக்கா அதனுடைய கணக்கு வந்து ஏசியம் பார்த்தோம்னாக்கா ஒரு தார் 400 ரூபா மணிக்கு நாங்கள் 16
நாலு எட்டு முப்பத்தஞ்சு 320,000 வரும் சார். அது கற்பூரவள்ளி இருக்கிறதுல லோவஸ்ட்டாக வர்ற ப்ரைஸ் வந்து பூவந்தாறு தான், 100,000 to 1.5 lakh சார் ஒரு ஏக்கர் ஈல்டு வரும். செவ்வாழை வந்து அதே மாதிரி ஒரு 300,000 ரூபா ஆளுக்கு தார் வரும் சார். அது 800 தார் விட்டு ஒரு ஏக்கரில் 800 தார் பயிர் வைக்கிறது 1,000 கன்று பயிர் வைப்போம். தார் வந்து குலை வந்து எல்லாமே அறுவடை செய்யும்போது 800 மரம் தான் தார் வெட்ட முடியும். தார் விட்டு அதுக்கு வந்து செலவு மொத்த செலவு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 70 ரூபா 80 ரூபா செலவு சார். கழி மட்டுமே 50 ரூபா ஒரு கழி, அதுக்கு வாழைக்கு நாட்டு கொடுக்குற போஸ்ட் 50 ரூபா. உரம் வந்து ஒரு 3 உரம் ஒரு டைம் வந்து உரம் வைக்கும்போது ஒரு மரத்துக்கு 10 ரூபா உரம் வரும். 3 டைம் உரம் வைக்கும்போது 30 ரூபா உரம். அதனுடைய இடையில வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு களை எடுப்போம், 9 மாதத்துக்கு களை எடுப்போம். ஒரு களை எடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 5,000 ரூபா களை எடுக்கிற செலவு. அப்போ வந்து 9 மாதத்துக்கு 45,000 ரூபா களை எடுக்கிற செலவு, 40 to 50 ரூபா களை எடுக்கிற செலவு. கழி வந்து ஒரு குச்சி ஒரு 50,000 ரூபா. மற்ற செலவு வந்து தண்ணி பாசற செலவு போக்குவரத்து எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா செலவுது, 1,50,000 ரூபா செலவாகுது. அது ஈல்டு எடுக்கும்போது சாதாரணமாக வந்து ஒரு 3 லட்சம் ரூபா ஈல்டு வருது சார் எங்களுக்கு. இது வந்து நம்ம விருதாயலம் கேவிக்கே பண்ணையினுடைய ஆலோசனை பிறகு இது நாங்கள் வந்து பயிர் செய்கிறதால எங்களுக்கு இந்தளவுக்கு லாபம் கிடைக்குது. 7 ஏக்கர் வாழைப்பயிர் வைக்கிறோம், 7 ஏக்கரில் 7 விதமான ரகம் இருக்குது சார். அதை மொந்தமும் போட்டிருக்கோம். மொந்தமும் வந்து மொந்தங்கிறதுக்கு பதிலாக வந்து சக்கன்னு சொல்லுவாங்க அந்த ரகத்தை, அது காய் வாழை, நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற காய் அது. அது 1 ஏக்கர் போட்டிருக்கோம். மொத்தம் 7 ஏக்கர் 7 ஏக்கர் 7 விதமாக பயிர் சாகுபடி செய்கிறோம் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி இளங்கோ அவர்களை 098-94-69-46-59 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.